கரொலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். செய்திகள் வாசிப்பது ராம்சுந்தர் காதருவன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை அதிகரித்த ஒரே தலைவர் ரணிலே சுசில் புகழாரம். நடைபெறவுள்ள புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மற்றொரு அறிவிப்பு. இலங்கை மக்களே தீர்மானிக்க வேண்டும் சர்வதேச நாணய நிதியத்தின் விசேட கோரிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்குள் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள். வாக்களிக்க விடுமுறை வழங்காத நிறுவன முதலாளிகளுக்கு வெளியான எச்சரிக்கை. வருடத்திற்கு 4 மில்லியன் சுற்றுலா பயணிகள் உறுதியளித்துள்ள அனுர. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை பொதுமக்களுக்கு வெளியான அறிவுறுத்தல். தொடர்வன விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு செய்ய வழி செய்திருக்கிறார் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 2022 நாட்டில் பல பிரச்சனைகள் காணப்பட்ட போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் கை கொடுக்காமையினால் மாற்றுக் கட்சி உறுப்பினர்களுடன் வேலை செய்ய வேண்டிய நிலைமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வந்தது. நாட்டின் நிலையை கருத்தில் கொண்டு அந்த சவாலையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எதிர்கட்சி உறுப்பினர்கள் அரச ஊழியர்களை பணி புறக்கணிப்புகளுக்கு மாத்திரம் பயன்படுத்திவிட்டு கைவிட்டு விடுவர். ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு செய்ய வழி செய்திருக்கிறார். இன்று பங்களாதேஷில் தற்காலிக அரசு அமைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அங்கு வரிசை யுகம் தோன்றியுள்ளது. இதே கஷ்டங்களை இலங்கையும் அனுபவித்தது. அவ்வாறானதொரு கஷ்டத்தை கடந்தே இன்றைய நிலைக்கு வந்திருக்கிறோம். இந்தியா பங்களாதேஷ் போன்ற நாடுகளிடம் பெற்ற கடனையும் நாம் திருப்பி செலுத்தியிருக்கிறோம் என்றார். தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையை எதிர்வரும் 15 நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் நாடு முழுவதும் உள்ள ஒருங்கிணைப்பு நிலையங்களுக்கு வினாத்தாள்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு 3,23,879 பரீட்சார்த்திகள் தகுதி பெற்றுள்ளதுடன் அவர்கள் நாடளாவிய ரீதியில் 2,849 பரீட்சை நிலையங்களில் பரீட்சைக்கு உள்ளனர். விசேட தேவையுடைய மாணவர்களுக்காக 7 பரீட்சை நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளதுடன் மகரகம வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் சிறுவர்கள் அங்கிருந்து பரீட்சைக்கு தோற்றுவதற்காக பரீட்சை நிலையம் ஒன்றும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. 2 பகுதிகளை கொண்ட புலமை பரீட்சில் பரீட்சையின் 2 பகுதி வினாத்தால் முதலில் வழங்கப்படும். இது காலை 9:30 முதல் 10:45 மணி வரை இடம்பெறும். அதன் பின்னர் 1 பகுதி வினாத்தால் காலை 11:15 மணிக்கு ஆரம்பமாகி 1 நேரம் இடம்பெறும். மாணவர்கள் பேனா பயன்படுத்துவார்களாயின் கருப்பு அல்லது நீல நிற பேனாவையே பயன்படுத்த முடியும். ஆனால் பென்சிலால் எழுதினால் அதற்கு எந்த தடையும் இல்லை. அத்தோடு அழிப்பான், அடிமட்டம் மற்றும் தண்ணீர் போத்தல் ஆகியவற்றை பரீட்சை மண்டபத்திற்கு எடுத்து செல்ல முடியும். இதனுடன் கோப்பு அட்டைகள் மற்றும் ஸ்மார்ட் கை கடிகாரங்களுக்கு அனுமதி இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். இந்த வருடம் அக்டோபர் 1 முதல் பல கட்டங்களாக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வாகன இறக்குமதி அக்டோபர் 1 முதல் பல கட்டங்களாக மேற்கொள்ளப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீகாந்த் சேமசிங்க தெரிவித்தார். அதன்படி பொது போக்குவரத்து சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களை முதலில் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு டிசம்பர் 1 முதல் வர்த்தகம் மற்றும் சரக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கார்களை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 1 முதல் இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸின் தாக்கத்தினால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக 2021 வாகன இறக்குமதியை இடைநிறுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் தீர்மானித்திருந்தது. அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக தடை கட்டுப்பாட்டை தொடர இலங்கை அதிகாரிகள் முடிவு செய்தனர். மேலும் 2,000 மேற்பட்ட பொருட்களின் இறக்குமதி நிறுத்தப்பட்டு அவ்வப்போது கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அடுத்த மீளாய்வு நடத்தப்படும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அதன் பேச்சாளர் ஜூலி ஹோசக் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுபவரை இலங்கை மக்களே தீர்மானிக்க வேண்டும் என ஜூலி ஹோசக் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரும் எங்களின் பணிகள் குறித்த விவாதங்களை தொடர்வோம். இலங்கை வரலாற்றில் ஏற்பட்டுள்ள மோசமான நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்பை வழங்குவதே இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் நோக்கமாகும். அத்துடன் இலங்கை நிதி நெருக்கடியில் இருந்து விடுபடவில்லை எனவும், நிதி நெருக்கடியில் இருந்து நாட்டை மீள்வதற்கு ஆதரவு வழங்குவது தனது பொறுப்பாகும். இருப்பினும் நிதி முன்னேற்றத்தில் இன்னும் பலவீனம் இருப்பதனால் சீர்திருத்த வேகத்தை தக்க வைத்துக் கொள்வது அவசியமாகும். செப்டம்பர் 21 ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் இலங்கைக்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இடையிலான உடன்படிக்கைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மீள ஆரம்பிக்கப்படும். அண்மை காலத்தில் இலங்கை எதிர்கொண்டுள்ள மோசமான நெருக்கடியில் இருந்து மீள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் இணக்கம் காணப்பட்ட வேலை திட்டத்தின் நோக்கங்களுக்கு எதிர்காலத்திலும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். வேலை திட்டத்தின் முன்னேற்றம் வலுவாக உள்ளது. முயற்சிகள் பலனை தருகின்றன. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு. பணவீக்கம் குறைகிறது. கையிருப்பு மற்றும் சர்வதேச இருப்புகள் அதிகரித்து வருகின்றன. வருமானம் வலுவடைகிறது. ஆனால் இன்னும் சில அபாயங்கள் உள்ளன. எனவே அதை தக்க வைத்துக் கொள்வது முக்கியம். முதலாவதாக, எதிர்வரும் தேர்தல் உண்மையில் இலங்கை மக்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒன்று. வரலாற்றில் மிக மோசமான நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு IMF திட்டத்தின் இலக்குகளை அடைவதே இலங்கையின் முன்னுரிமையாகும். நாடு முழுவதுமாக நெருக்கடியில் இருந்து இன்னும் விடுபடவில்லை என்றார். கடந்த 24 மணி நேரத்திற்குள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு 214 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு சட்டத்தினை மீறியதாக 62 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. மொத்த முறைப்பாடுகள் மேலும் மாவட்ட தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ நிலையத்திற்கு சட்டத்தினை மீறியதாக 152 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதற்கமைய கடந்த 24 மணி நேரத்திற்குள் மேலதிக 4 முறைப்பாடுகளுடன் சேர்த்து சுமார் 105 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை கடந்த ஜூலை 31 தொடக்கம் செப்டம்பர் 12 வரை அறிக்கையிடப்பட்ட மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 3828 என ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களிப்பதற்காக ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்காத நிறுவன முதலாளிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. தனியார் துறை மற்றும் அரை அரசு ஊழியர்களுக்கு வாக்களிப்பதற்காக விடுமுறை அளிக்குமாறு அனைத்து தனியார் துறை நிறுவனங்களையும் பெப்ரல் அமைப்பு ஏற்கனவே அறிவித்துள்ளது. ஒரு முதலாளி இதனை புறக்கணித்து நீதிமன்றத்தின் முன் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 2 லட்சம் அபராதம் மற்றும் 1 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தால் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக தெரிவிக்குமாறு பெப்ரல் அமைப்பு தனியார் துறை மற்றும் அரை அரசு ஊழியர்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் வருடத்திற்கு 4 மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு ஈர்க்கும் வகையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரா குமார திசநாயக்க உறுதியளித்துள்ளார். முனராகலையில் இடம்பெற்ற மக்கள் பேரணியில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு சுற்றுலாத்துறை, மீன்பிடி கைத்தொழில், தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் விவசாயத்துறை போன்ற பகுதிகள் பொருளாதாரத்தை புத்துயிர் பெறுவதற்கான உடனடி நடவடிக்கைகளாக அபிவிருத்தி செய்யக்கூடிய பகுதிகளாக இனங்காணப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான உடனடி நடவடிக்கையாக சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்ய முடியும். இலங்கைக்கு ஒரு வருடத்திற்குள் அதிகபட்ச சுற்றுலா பயணிகளின் பெருகை 2.3 மில்லியன் மட்டுமே. வருடத்திற்கு 4 மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் தொழில்துறையை மேம்படுத்துவோம். இந்தியாவிலும் சீனாவிலும் 400 மில்லியன் நடுத்தர சுற்றுலா பயணிகள் இருக்கிறார்கள். அதில் 120 மில்லியன் பயணிகள் வருடத்திற்கு சுற்றுலாவிற்காக நாட்டை விட்டு வெளியேறுகின்றனர்.
இலங்கை ஒரு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் அமைந்துள்ளது. எங்களிடம் சிறந்த கடற்கரைகள், மத்திய மலைகள், வனவிலங்கு மண்டலங்கள், சிறந்த நாகரிகம் மற்றும் சுற்றுலாவிற்கு ஏற்ற பழங்கால மரபுகள் உள்ளன என்றார். மேல் சப்ரகமுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், கண்டி, நுவரேலியா, காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. உவா மாகாணத்திலும், மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், ஹம்பாந்தோட்டை, மொனராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்கள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை அதிகரித்த ஒரே தலைவர் ரணிலே சுசில் புகழாரம். நடைபெறவுள்ள புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மற்றொரு அறிவிப்பு. இலங்கை மக்களே தீர்மானிக்க வேண்டும் சர்வதேச நாணய நிதியத்தின் விசேட கோரிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்குள் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள். வாக்களிக்க விடுமுறை வழங்காத நிறுவன முதலாளிகளுக்கு வெளியான எச்சரிக்கை. வருடத்திற்கு 4 மில்லியன் சுற்றுலா பயணிகள் உறுதியளித்துள்ள அனுர. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை பொதுமக்களுக்கு வெளியான அறிவுறுத்தல். முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரொளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.